வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மைக் மோகன். எங்களுக்கு வேறு வழி தெரியல, அதனால தான் நாங்கள் இந்த முடிவை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் வேறு வழியே இல்லாமல் ஒரு முக்கியமான ஒரு முடிவை எடுத்திருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த முடிவுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய சதித்திட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதைத்தான் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். இதனால் ஒரு முக்கியமான நாடு, அதாவது பாகிஸ்தான் கேட்ட உதவியை வந்து அந்த நாடு செய்யலை அப்படிங்கிறக்காக இப்போ இந்த முடிவை எடுத்திருக்கு. இதனால் செம்ம கடுப்பில் இருக்காங்க அந்த நாடு. இதெல்லாம் தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா, அடி தூள் அப்படிங்கிற மாதிரி இந்தியாவுக்கு எதிர்பார்க்காத வகையில் ஒரு முக்கியமான யோகம் ஒன்று அடிச்சிருக்கு. இதனால் சீனா வந்து ஒரு மிகப்பெரிய வைத்தறிச்சல்ல இருக்கு. இந்த விஷயம் என்ன அப்படிங்கிறதையும் அதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா, கடைசியாக அமெரிக்காவுடைய ஆதிக்கத்தை வந்து முடிவுக்கு கொண்டுட்டு வந்திருக்காங்க புதிய கூட்டணி. அதுவும் கை கோர்த்து அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய அடியை வந்து கொடுத்துருக்குறாங்க. இதை பற்றிய தகவலையும் நம்ம இந்த வீடியோலேயே தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. புதுசாக வந்திருக்கும் நண்பர்களும் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பாகிஸ்தான் வந்து ஒரு மிகப்பெரிய நிதி நெருக்கடியில் இருக்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இந்த நிலையில தான் பாகிஸ்தான் வந்து செலவுகளை குறைக்கும் நடவடிக்கைகளை வந்து தீவிரப்படுத்தியிருக்காங்க. அதே வேளையில் பார்த்தோம் அப்படின்னா, புதிய நிதியை வந்து உலக நாடுகள்டேந்து திரட்டணும் அப்படிங்கிறக்காக இந்த வாய்ப்புகளை வந்து நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுல தீவிரமாக இருக்காங்க பாகிஸ்தான். இந்த நிலையில தான் ரஷ்ய உக்ரைன் போர் துவங்கிய நாளிலிருந்தே பாகிஸ்தான் வந்து உக்ரைனுக்கு வந்து உதவி செய்வதாக சொல்லிட்டு வந்தது. இந்த காரணத்தினாலதான் பாகிஸ்தான் வந்து எப்பெல்லாம் ரஷ்யா கிட்ட வந்து நீங்க வந்து இந்தியாவுக்கு கொடுக்கிற மாதிரி எங்களுக்கு தள்ளுபடி விலையில கச்சா எண்ணெய் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாங்க பாகிஸ்தான். ஆனா எப்பெல்லாம் பாகிஸ்தான் கேட்டாங்களோ அப்படியெல்லாம் எங்களால தர முடியாது அப்படின்னு திட்டவட்டமாக மறுத்துட்டாங்க ரஷ்யா. ஒரு பக்கம் உக்ரைன் ரஷ்ய போர்ல உக்ரைனுக்கு வந்து G7 நாடுகள் வந்து பெரிய அளவில் ஆதரவு அளிச்சுட்டு வரும் வேளையில, ரஷ்யாவுக்கு வந்து சீனா ஆதரவாகவும் இந்தியா வந்து எந்த விதமான எதிர்ப்பும் இல்லாம இருக்காங்க. இந்த நிலையில தான் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் அருகில் இருக்கும் பாகிஸ்தான் வந்து உக்ரைனுக்கு போர்ல பயன்படுத்தும் டேங்கர்களை நாங்கள் கொடுக்க போறோம் அப்படிங்கிற தகவலை வந்து வெளியிட்டு இருக்காங்க. இந்த செய்தி கேட்ட உடனேயே ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் மிகப்பெரிய அதிர்ச்சியில இருக்கிறாரு, பாகிஸ்தான் மேல செம கோபத்திலையும் இருக்கிறாரு அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. அதே போல மேற்கத்திய நாடுகள்டேந்து நிதி உதவியை பெறதுக்காக பாகிஸ்தான் வந்து, அதாவது தாங்கிட்ட இருக்கிற 44 T-80 UD ரக மெயின் பேட்டில் டேங்குகளை வந்து ரஷ்யாவுக்கு எதிரான போர்ல உக்ரைன் ராணுவம் பயன்படுத்துறதுக்கு நாங்கள் கொடுக்க போறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. பாகிஸ்தான் வந்து தன்னுடைய ராணுவ டேங்குகளை வந்து உக்ரைனுக்கு அளித்தால் கட்டாயம் மேற்கத்திய நாடுகள் வந்து நிதியுதவி அளிப்பதாக உத்தரவாதம் கொடுத்துள்ள காரணத்தினால பாகிஸ்தான் வந்து இந்த முடிவை எடுத்துள்ளதாக தெரிய வந்திருக்கு. பாகிஸ்தானுக்கு சீனா வந்து அதிக அளவிலான நிதியுதவி அளித்தாலும் அது வந்து போதுமானதாக இல்லை. அதே போல IMF கடன் வந்து தொடர்ந்து தாமதம் அடைஞ்சிட்டு வருது. இதே வேளையில பாகிஸ்தானுக்கு வந்து எந்த நட்பு நாடுகள் வந்து உதவி செய்ய வராம இருக்கிறது பாகிஸ்தானுக்கு வந்து மேலும் நெருக்கடி வந்து உருவாக்கி இருக்கு. குறிப்பாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பாகிஸ்தானுடைய நிதிநிலை வந்து தொடர்ந்து மோசம் அடைஞ்சிட்டு வரும் வேலையில தான் அந்த நாட்டு மக்களை வந்து காப்பாற்றவும் நாட்டை திவாலாகாமல் காப்பாற்றவும் பாகிஸ்தானுடைய அரசுக்கு வேற வழி இல்லாத காரணத்தினால நெருக்கடிக்கு மத்தியில உக்ரைனுக்கு வந்து 44 T-80 UD டேங்குகளை வந்து அளிக்க உள்ளதாக தெரிய வந்திருக்கு. பாகிஸ்தானுடைய ராணுவத்தில் பார்த்தோம் அப்படின்னா சுமார் 2467 மெயின் பேட்டில் டேங்க் வந்து இருக்கு. இதுல T-80 UD ரக டேங்க் அப்படிங்கிறது சோவியத் காலத்தின் T-80 டேங்கின் மேம்பட்ட வெர்ஷன் ஆகும். பாகிஸ்தான் உக்ரைன் மத்தியில ராணுவம் மற்றும் தொழில்துறை தொடர்புகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா பல வருஷமாக இருந்துட்டு வருது. அதாவது உக்ரைன் கிட்ட இருந்து பாகிஸ்தான் வந்து சுமார் 320 உக்ரைன் T-80 UD டேங்குகளை வந்து வாங்கியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம 1991 இருந்து 2020 வரையிலான காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா உக்ரைன் நாட்டிடம் இருந்து சுமார் $1.6 பில்லியன் மதிப்பிலான ஆயுதங்களை வந்து பாகிஸ்தான் வாங்கியிருக்காங்க. அதே போல பாத்தீங்க அப்படின்னா 2021 உக்ரைனும் பாகிஸ்தானும் இணைஞ்சு ஆயுதங்களை தயாரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பந்தங்களையும் போட்டிருந்தாங்க அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில தான் பாகிஸ்தானுக்கு வேற வழியே இல்லாம இதை கண்டிப்பாக நம்ம செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக ஒரு அருமையான திட்டத்தை வந்து, ஒரு சூழ்ச்சியான ஒரு திட்டத்தை வந்து பாகிஸ்தான் எடுத்து இப்போ உக்ரைனுக்கு வந்து டேங்குகளை கொடுக்குறாங்க. ஆனா இந்த விஷயம் ரஷ்யாவுக்கு தெரிய வர ரஷ்யா வந்து செம கடுப்புல இருக்காங்க. அதனால இனி வரும் காலங்களில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இதை தொடர்ந்து இரண்டாவது செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா, நேட்டோவுக்கு எதிராக ரஷ்யாவும் சீனாவும் ஒரு புதிய கூட்டணியை அறிவிச்சிருக்காங்க. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடன் சீன அதிபர் ஜி ஜின்பிங் அவர்கள் நடத்திய சந்திப்பப்பதான் இந்த முடிவு வந்து எடுக்கப்பட்டதாக சொல்லப்படுது. இதற்கிடையில உக்ரைன் மோதல் தொடர்பாக சீனாவுடைய முன்மொழிவுகளை மேற்கத்திய நாடுகள் வந்து ஏற்கவில்லை அப்படின்னு விளாடிமிர் புட்டின் அவர்கள் வந்து குற்றம் சாட்டியிருக்கிறாரு. ஜி ஜின்பிங் அவர்களும் புட்டின் அவர்களும் மேற்கத்திய படைகளை கட்டுப்படுத்த கூட்டு யுக்தியை வந்து வகுக்க முடிவு செஞ்சிருக்காங்க. அதாவது ஆசியாவில் நேட்டோவுடைய விரிவாக்கம் குறித்து இரண்டு நாட்டு தலைவர்களும் வந்து கவலை தெரிவிச்சிருக்காங்க. ரஷ்யா மற்றும் சீனாவை தன்னுடைய மிகப்பெரிய எதிரிகளாக அமெரிக்கா கருதும் நிலையில இரு நாடுகளுடைய இந்த முடிவுனால அமெரிக்கா வந்து அதிருப்தியை அடைஞ்சிருக்காங்க. உக்ரைன் தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பதாக விளாடிமிர் புட்டின் அவர்கள் தெரிவிச்சிருந்தாரு. அதே போல சீனாவுடைய 12 அம்ச சீன முன்மொழிவை வந்து அவர் பாராட்டி பேசினாரு.
இது வந்து அனைத்து நாடுகளுடைய பிராந்திய இறையாண்மைக்கான பேச்சுவார்த்தையை ஊக்குவிக்க அழைப்பு விடுக்கிறது அப்படின்னு புட்டின் அவர்கள் சொல்லியிருந்தாரு. ஜீ ஜின்பிங் உடனான பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் புட்டின் அவர்கள் என்ன சொன்னார்னா, சீனாவுடைய முன்மொழியப்பட்ட சமாதான திட்டத்தின் பல விதிகள் வந்து அமைதி தீர்வுக்கு அடிப்படையாக எடுத்துக்கொள்ளப்படலாம், ஆனால் கீயேவும் மேற்கு நாடுகளும் அதற்கு தயாராக இருந்தால் மட்டுமே சாத்தியம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. இதுவரைக்கும் அவர்களுடைய தரப்புல எந்த எண்ணமும் இருப்பதாக தெரியவில்லை அப்படின்னு புட்டின் அவர்கள் சொன்னாரு. அதே நேரத்தில் கீயே சீனாவை பேச்சுவார்த்தைக்கு அழைத்துள்ளதாகவும் பெய்ஜிங்குடைய பதிலுக்காக காத்திருப்பதாகவும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து சொன்னாரு. அமைதி ஒப்பந்தத்தை ஏற்படுத்துவதில் சீனாவுடைய பங்கை நாங்கள் வரவேற்க முன் வந்தோம் அப்படின்னு ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. உக்ரைன் வந்து சீனா கூட தொடர்பு கொண்டு அதன் பதிலுக்காக காத்திருக்கிறது அப்படின்னும் உக்ரைன் வந்து சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் சீனாவை வந்து பாரபட்சமற்ற நடுவராக பார்க்கவில்லை அப்படின்னு அமெரிக்கா வந்து சொல்லியிருக்காங்க. கடந்த பல ஆண்டுகளில் சீனாவும் ரஷ்யாவும் வந்து பரஸ்பர ஒத்துழைப்பை வந்து பெரிதும் மேம்படுத்தியிருக்காங்க. அமெரிக்காவுடைய உலகளாவிய மேலாதிக்கத்தை உடைக்கிறதுக்கு இரண்டு நாடுகளும் பார்த்தீங்க அப்படின்னா பொருளாதாரம் மற்றும் இராணுவ கூட்டணிகளை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஜீ ஜின்பிங் அவர்களுடைய மாஸ்கோ பயணம் வந்து புட்டின் அவர்களுக்கு ஊக்கமளிப்பதாக சொல்லப்படுது. சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான இருதரப்பு பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் அரசு விருந்தில் ரஷ்யா சீனா ஒத்துழைப்பு மிகவும் வலு சேர்க்கும் அப்படின்னு நான் கருதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு புட்டின் அவர்கள் உறுதியாக நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டும் சொல்லியிருந்தாரு. மேலும் ரஷ்யாவுடனான உறவுல புதிய சகாப்தத்துல நுழைவதாக தனது மாஸ்கோ பயணத்தின் இரண்டாவது நாள்ல வந்து ஜீ ஜின்பிங் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. இந்த நிலையில தான் உலகம் முழுவதும் அமெரிக்க ஆதிக்கத்தை குறைக்கிறது சீனா மற்றும் ரஷ்யாவுடைய முயற்சி அப்படின்னும், உலகிலேயே அதிக எண்ணிக்கையிலான இராணுவ தளங்களை அமெரிக்கா வந்து கொண்டிருக்காங்க, பொருளாதார சக்தியிலையும் அமெரிக்கா தான் அதிக சக்தி வாய்ந்ததாக இருக்கு, சர்வதேச நாணய நிதியம் மற்றும் உலக வங்கியுடைய தலைவர் அமெரிக்காவுடைய உத்தரவின் பேர்ல தான் நியமிக்கப்படுறாங்க, தொழில்நுட்பம் மற்றும் கண்டுபிடிப்பு துறையிலையும் அமெரிக்கா வந்து முதலிடத்துல இருக்காங்க, அதிக எண்ணிக்கையிலான வெளிநாட்டினர் அமெரிக்காவில் தான் வேலை செய்கிறாங்க. இப்படிப்பட்ட நிலையில தான் அமெரிக்காவை உடைப்பது சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் அவ்வளவு சுலபம் இல்லை அப்படின்னு பலரும் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அமெரிக்காவுடைய ஆதிக்கத்தை முடிவுக்கு கொண்டுட்டு வர்றதுக்கு இவங்க ரெண்டு பேரும் கை கொடுத்துருக்காங்க அப்படின்னு பலரும் வந்து சொல்லிட்டு வர்றாங்க. அதே போல ஜீ ஜின்பிங் அவர்கள் என்ன சொன்னார்னா, கவலையை விடுங்க, 100 வருஷத்துல இல்லாத ஒரு மாற்றம் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு விளாடிமிர் புட்டின் அவர்களுக்கு வந்து உறுதியளிச்சிட்டு இருக்கிறாரு ஜீ ஜின்பிங் அவர்கள். ரஷ்யாவுக்கு பயணம் செய்துள்ள சீன அதிபர் ஜீ ஜின்பிங் அவர்கள் 100 ஆண்டுகள்ல நிகழாத மாற்றம் வந்து வரப்போகுது அப்படின்னும், அதுல வந்து நாம வந்து ஒன்றாக பயணிக்க இருக்கிறோம் அப்படின்னு ரஷ்யாவுக்கு வந்து வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு. இன்றைய தினம் மதியத்துக்கு மேல ரஷ்யாவிலிருந்து புறப்பட்டிருக்கிறாரு சீன அதிபர் ஜீ ஜின்பிங் அவர்கள். அவர் புறப்படும் முன்னர் நடந்த சந்திப்புல தான் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுக்கு இந்த வாக்குறுதியை வந்து கொடுத்திருக்கிறாரு. ஆனா சீன அதிபர் ஜீ ஜின்பிங் அவர்களுடைய இந்த வார்த்தைகள் வந்து மேற்கத்திய நாடுகளுக்கு ஒரு எச்சரிக்கை மணியாகவே பார்க்கப்படுது. அதாவது ஜீ ஜின்பிங் அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, புட்டினை பார்த்து இனிய நண்பரே கவனமாக இருங்கள் அப்படின்னு புட்டின் அவர்களுடைய கையை குலுக்கியபடியே ஜீ ஜின்பிங் அவர்கள் வந்து அதுக்கப்புறமா என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, சில்லிட வைக்கும் அந்த வார்த்தைகளை வந்து வெளிப்படுத்தி இருக்கிறாரு. அதே போல கடந்த 2022 நிபந்தனைகள் ஏதுமற்ற நண்பர்களாக இருப்போம் அப்படின்னு விளாடிமிர் புட்டின் மற்றும் ஜீ ஜின்பிங் அவர்கள் ஆகிய இருவரும் கூட்டாக அறிவிச்சாங்க. அந்த தருணத்துல தான் ரஷ்யாவுக்கு வருகை தரும்படி சீன அதிபர் ஜீ ஜின்பிங் அவர்களுக்கு விளாடிமிர் புட்டின் அவர்கள் கோரிக்கை வச்சிருந்தாரு. அதுக்கப்புறமா இருவரும் தங்கள் நட்பை வந்து பலப்படுத்தும் வகையில பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்தாங்க. உலக நாடுகளை கட்டுப்படுத்த அமெரிக்கா முயற்சி மேற்கொண்டுட்டு வருது அப்படின்னும் சீனாவும் ரஷ்யாவும் கூட்டாக விமர்சனத்தை வந்து முன் வச்சாங்க. இந்த நிலையில தான் கவலையை விடுங்க, நாம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து பயணிப்போம் அப்படின்னு ஜீ ஜின்பிங் அவர்கள் வந்து ரகசியமாக ஒரு சில்லடை பேச்சை வந்து சொல்லியிருக்கிறாரு. இது உலக நாடுகளிடையே பெரும் அதிர்வலை வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதை தொடர்ந்து கடைசி செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா, தைவான் நாட்டுடைய ஃபாக்ஸ்கான் வந்து சீனாவிலிருந்து உற்பத்தி தளத்தை இந்தியாவுக்கு வந்து தொடர்ந்து மாற்றிட்டு தான் வர்றாங்க. இந்த நிலையில தான் தெலுங்கானாவை தொடர்ந்து இப்போ கர்நாடகாவிலையும் சுமார் $967 மில்லியன் அளவிலான தொகையை கர்நாடகாவில் முதலீடு செய்ய ஃபாக்ஸ்கான் வந்து முடிவு செஞ்சிருக்காங்க. ஃபாக்ஸ்கான் நிறுவனத்துடைய இந்த 8,000 கோடி ரூபாய் அளவிலான முதலீட்டுக்கு கர்நாடக அரசும் ஒப்புதல் அளித்துள்ளதாக சொல்லியிருக்காங்க. இந்த புதிய முதலீட்டின் வாயிலாக கர்நாடக மாநிலத்தில் 50,000 வேலைவாய்ப்புகள் உருவாகும் அப்படின்னும், அதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னும் அந்த அறிக்கையில் வந்து சொல்லியிருக்காங்க. உலகின் மிகப்பெரிய ஒப்பந்த எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் தயாரிப்பு நிறுவனமான ஃபாக்ஸ்கான் வந்து அமெரிக்காவுடைய ஆப்பிள் நிறுவனத்தின் முக்கிய கூட்டணி நிறுவனமாக இருக்காங்க. ஃபாக்ஸ்கான் இல்லை அப்படின்னா ஆப்பிள் அப்படிங்கிற ஒரு நிறுவனமே இல்லை அப்படிங்கிற நிலை தான் இருக்கு. இந்த நிலையில தான் அமெரிக்கா சீனா வர்த்தக போர் காலத்துல சீனாவிலிருந்து ஆப்பிள் நிறுவனம் வந்து தன்னுடைய உற்பத்தி தளத்தை தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு வந்து மாற்ற முடிவு செஞ்சாங்க.
இந்த முடிவின்படிதான் ஆப்பிள் ஃபாக்ஸ்கான் கூட்டணி மட்டுமல்லாமல் ஆப்பிள் நிறுவனத்தின் பெரும்பாலான உற்பத்தி கூட்டணி நிறுவனங்களும் வந்து இந்தியாவில் வந்து தொழிற்சாலை அமைக்க முடிவு செஞ்சு தொடர்ந்து முதலீடு செஞ்சுட்டு வர்றாங்க. ஆனால் பாகிஸ்தான் அமெரிக்கா சீனா வர்த்தக போருக்கு முன்பே சென்னை தொழிற்சாலை மூலம் ஜியோமி உள்பட பல பிராண்டுகளுடைய ஸ்மார்ட் போன்களை வந்து உற்பத்தி செய்து வந்தது. சமீபத்தில் ஃபாக்ஸ்கான் வந்து இந்தியாவில் ஆப்பிள் நிறுவனத்துடைய ஏர்பாட் தயாரிக்கும் ஒப்பந்தத்தை கைப்பற்றினாங்க. இதுக்காக தனி தொழிற்சாலையை அமைக்க முடிவு செய்து இடத்தை வந்து தேடிட்டு வந்தாங்க. இதற்கிடையில தான் ஃபாக்ஸ்கானுடைய தலைவர் மற்றும் உயர்மட்ட நிர்வாக குழு இந்தியாவுக்கும் வந்தாங்க. ஃபாக்ஸ்கான் நிறுவனத்தின் தாய் நிறுவனமான ஹான் ஹாய் ப்ரீசிஷன் இண்டஸ்ட்ரி ஐபோன் உதிரி பாகங்களுக்காக பெங்களூர் சர்வதேச விமான நிலையத்துக்கு அருகில் சுமார் 300 ஏக்கர்ல பிரம்மாண்டமான தொழிற்சாலை அமைக்க திட்டமிட்டு வருவதாக தகவல் வெளியாச்சு. ஃபாக்ஸ்கான் நிறுவனத்தின் உயர் அதிகாரிகள் வந்து இந்த பயணத்துல என்ன சொன்னாங்கன்னா, இந்த பெங்களூர் தொழிற்சாலைக்காக $700 மில்லியன் வரைக்கும் முதலீடு செய்ய உள்ளதாக தகவல்களை வெளியிட்டாங்க. இந்த மாபெரும் திட்டம் உறுதியாகும் பட்சத்தில் தான் இதுதான் அதிகப்படியான சிங்கிள் இன்வெஸ்ட்மெண்ட் ஆக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஃபாக்ஸ்கான் ஆப்பிள் இருக்கு இல்லையா, இது வந்து ஜியோமி போன்ற பல முன்னணி பிராண்டுகளுக்கு வந்து எலக்ட்ரானிக்ஸ் கருவிகளை வந்து தயாரிச்சு கொடுக்குறாங்க. அந்த வகையில எலக்ட்ரிக் கார்களை தயாரிக்கவும் முடிவு செஞ்சிருக்காங்க. ஃபாக்ஸ்கானுடைய எலக்ட்ரிக் வாகன உற்பத்தி வந்து சந்தைக்குள்ள வந்தா ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருவது மட்டும் இல்லாம போதுமான கார்களை தயாரிக்க முடியாமல் மாட்டிக்கொண்டு இருக்கும் நிறுவனங்களுக்கு பெரும் மாற்றத்தை வந்து இது ஏற்படுத்தும் அப்படின்னே சொல்லியிருக்காங்க. அதனால இந்தியாவுக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம், இந்தியாவுக்கு அடிச்ச ஒரு மிகப்பெரிய யோகம் அப்படின்னே பலரும் சொல்லியிருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நண்பர்களே. மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.